சினிமா உலகில நகைச்சுவை என்றாலே நடிகர்கள் மட்டும்தான்ங்கிற நிலையை மாற்றி நடிகைகளும் காமெடியில் சாதனை படைக்க முடியும்னு நிரூபித்தவர் தமிழ் ஆட்சி அழைக்கப்பட்ட மனோரமா இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணாம் ஆண்டு தமிழ்நாட்டுல உள்ள மன்னார்குடியில் பிறந்தவங்க கோபி சாந்தா தான் இவங்களோட இயற்பெயர் வறுமை மற்றும் சில குடும்ப பிரச்சனை காரணமா இவங்களும் அவங்க அம்மாவும் ராமநாதபுரம் பள்ளத்தூருக்கு வந்திருக்காங்க அங்க ஆரம்ப பள்ளியில படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க சின்ன வயசுலயே நல்லா பாடவும் செய்வாங்களாம் அப்புறம் அவங்க அம்மா இறந்து போக படிப்பு இப்போ பாதியிலே விட்டுட்டு ஒரு பண்ணையார் வீட்டில் குழந்தைய பார்த்துக்க வேலையில சேர்ந்துருக்காங்க ஒரு நாள் அந்த ஊர்ல அந்தமான் காதலிங்கிற நாடகத்தை அரங்கிட்டு அதில் அதுல பெண் மேடம் போட்டவருக்கு சரியா பாட வரலன்னு கருதி இவங்களை நடிக்க வச்சிருக்காங்க அந்த நாடகத்துல பணியாற்றிய இயக்குனர் இவங்க நடிப்பு திறனை பாராட்டி மனோராமான்னு பேர் வச்சிருக்காரு இவங்க வைரம் நாடக சபால நடிச்சிட்டு இருந்தப்போ சென்னையில் சில நாடகங்களில் நடிக்க வாய்ப்பு கிடைச்சது அப்போ ஜானகிராமன்ங்கிறவரு இவங்களை தேடி இன்ப வாழ்வுன்னு திரைப்படம் தயாரிக்க போறேன் அதுல உங்களை நடிக்க ஒப்பந்தம் செய்ய வந்திருக்கேன்னு சொன்னாரு அந்த படம் பாதியில நின்னுடிச்சு அப்புறம் கவிஞர் கண்ணதாசனோட ஊமையன் கோட்டை படத்தில் ஒப்பந்தம் செய்யப்பட்டாங்க அந்த படமும் பாதியிலே நின்றுடுச்சு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல மாலையிட்ட மங்கைங்கிற படத்துல இவங்களை நகைச்சுவை நடிகையா கண்ணதாசன் அவங்க அறிமுகம் செஞ்சாரு முதல் படத்துக்கு அப்புறமும் சில நாடகங்கள் பண்ணியிருக்காங்க அப்புறம் களத்தூர் கண்ணம்மா கொஞ்சும் குமரி பாலும் பழமும் தில்லானா மோகனாம்பால்னு தொடர்ந்து பல வெற்றி படங்கள்ல நடிச்சு சினிமால தனக்குன்னு ஒரு இடம் பிடிச்சாங்க ஆயிரத்துக்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சு உலக சாதனை கின்னஸ் புத்தகத்துல தன்னுடைய பேரை பதிச்சு சாதனை படைச்சிருக்காங்க மனோரமா கலைமாமணி பத்மஸ்ரீ நாயகி விருது கலாசாகர் விருது சினிமா எக்ஸ்பிரஸ் விருதுன்னு பல விருதுகளையும் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி சிங்களம்னு ஆறு மொழிகளிலும் சிறந்த குணச்சித்திர நடிகை இந்தியாவின் ஐந்து முதல்வர்களுடன் நடித்த பெருமைன்னு பல பெருமைகள் இவங்களுக்கு இருக்கு அது மட்டும் இல்லாம சினிமால எம்ஜிஆர் சிவாஜின்னு அந்த காலம் முதல் இன்றைய தலைமுறை வரை சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல் தமிழ் திரையுலகை ஆட்சி செய்து கொண்டிருந்தாங்க இந்த மனோரமா அப்புறம் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அக்டோபர் பத்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அன்னைக்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்காங்க இவங்க உயிரிழப்பு சினிமா துறைக்கே பெரிய இழப்பு அந்த அளவுக்கு சினிமா துறையில ஒரு பெரும் முத்திரை பதிச்சவங்க நடிகை மனோரமா